ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விளங்கும் கோதில் கனியை நந்தனார் களிற்றை குவலையத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை எண்ணெய் ஆளுடை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமயலை திருவள்ளிக்கேணி கண்டேனே. திருமங்கையாழ்வாருடைய அத்தியுதமான ஒரு திவ்ய வாக்கு. பிருந்தாரண்ய க்ஷேத்திரம் அப்படிங்கிற திவ்யமான ஒரு க்ஷேத்திரம்தான் திருவள்ளிக்கேணி அப்படின்னு அழைக்கப்படுறது. ஒரு திவ்யதேசத்தை சேவிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய ஸ்தலத்தை அனுபவிக்கிறதே ஏற்படக்கூடிய ஒரு பரமானந்தம், அதற்கு பிற்பாடு நாம் பார்க்கறதே உண்டான ஒரு பரமானந்தத்தை கொடுக்கறது. காரணம் ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி, விருட்சம், இதெல்லாம் அந்த ஸ்தலத்துக்குன்னு ஒரு பெரும் பெருமையை கொடுக்கறது. மூலமூர்த்தி வரத்துக்கு முன்னாடியே உற்சவமூர்த்தி வந்து காத்துருந்த ஒரு திவ்யக்ஷேத்திரம் திருவள்ளிக்கேணி. மூணு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெரும் பெருமைக்குரியது. பேயாழ்வார், பூதத்தாழ்வார், திருமங்கையாழ்வார் எனும் ஆழ்வார்களினால் பெருமாள் கொண்டாடப்பட்ட ஒரு திவ்யக்ஷேத்திரம். அஞ்சு திவ்யதேசங்களை சேவித்த ஒரு பலன் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை சேவித்தால் உண்டாகிறது. பெரிய ஆச்சரியம், மூலவருடைய பேரில் இந்த கோவில் விளங்கல்ல, உற்சவருடைய பேரில் இந்த கோவில் விளங்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, மகாபாரத யுத்தம் முடிஞ்சு வியாச பகவான் கிளம்புறார். வியாசர் அப்படி கிளம்புறதே அவர் கூட இருக்கக்கூடிய ஆத்திரேய மகரிஷி பாரதமெல்லாம் முடிஞ்சுடுத்து, இந்த பாரதத்துக்கு உண்டான தத்துவம் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், கூடவே இருக்கே ஒன்றும் தெரியலையான்ட்டு தன்னுடைய உபாசனைக்கினால பகவான் கண்ணனை வெடிச்சு அப்படியே கொடுத்தாராம். அவர்கிட்ட பகவான் கண்ணனை வெடிச்சு கொடுக்கறதே கையில் வாங்கின்றார், எனக்கு புரியலையே அப்படின்னாராம். நல்லா கவனித்து பாருனாராம். ஒரு சிற்பியை கொண்டு செய்யப்பட்ட ஒரு உற்சவமூர்த்தி கிடையாது, வியாச பகவான் தானே தன்னுடைய மந்திர சித்தியினால் தான் எழுதிய பாரதத்தினுடைய அற்புதமான அந்த ஒரு வடிவத்தை அந்த ரூபம் கொண்டு கொடுத்து கண்கொண்டு பாருன்ன பிற்பாடு கவனித்து பார்த்தால் முகத்தில் வெடுக்கள். மிக அழகான ஒரு திருக்கோலம், வேறெங்கேயுமே பார்க்க முடியாது. கண்ணனை இப்படி காண்பிக்கிறேளே, ஆமாம், எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக யார் யாரெல்லாம் போட்ட அத்தனை அஸ்திரங்களையும் தானே தன்னுடைய திருமுகம் கொண்டு அவற்றை அத்தனையும் வாங்கி கொண்டு அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணினார். கையில் வாங்கின்றார், இது எங்கே பிரதிஷ்டை பண்ணுறதுன்னார். ஆகாச மார்க்கமாக நீ கிளம்பு, எந்த க்ஷேத்திரத்தில் துளசி செடிகள் இருக்கோ, பிருந்தையனுடைய வாசம் வருதோ, அந்த க்ஷேத்திரம் உன்னை இழுக்கும், அந்த இடத்துக்கு போய் நீ தபஸ் பண்ணு. அப்படியே வியாச பகவானுடைய கையில் வாங்கின்ற ஆத்திரேய மகரிஷி ஆகாச மார்க்கமாக பற்பல க்ஷேத்திரங்களை கடந்து இந்த திவ்யக்ஷேத்திரத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பூமியே இவரை இறக்கி விட்டுத்தான் ஆகாச விமானத்தில் வந்து சேர்ந்த மூர்த்தி இவரே பார்த்தசாரதி. இவருடைய பேர்லேயே இந்த கோவில் இப்படி இவர் இறங்கின இந்த திவ்ய க்ஷேத்திரம்தான் திருவள்ளிக்கேணி எனும் இந்த திவ்யக்ஷேத்திரம் பிருந்தாரண்ய க்ஷேத்திரம். இருக்கக்கூடிய புஷ்கரணி ரொம்ப விசேடமான புஷ்கரணி, கைரவணி புஷ்கரணிங்கிற இந்த புஷ்கரணியில் அஞ்சு புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குது. அஞ்சு புண்ணிய தீர்த்தங்களும் அத்தனை விசேஷத்துவம். அதாவது இந்த அஞ்சு புஷ்கரணி ஒரு புஷ்கரணியில் அடக்கம். இங்கே ஒரு காலத்தில் ஒரு மகரிஷி தபஸ் பண்ணுறார். அந்த மகரிஷி தபஸ் பண்ணுறத அவருடைய பாதத்தில் மீன் எல்லாம் வந்து இடையூறு பண்ணுறது, ரொம்ப சின்ன சின்ன மீன் எல்லாம் குடும்பத்தோடு ஹிம்சை பண்ணுறது. இங்கே மீன் இருக்கப்படாது, நீங்கள் போங்கோ எங்கேயாவதுன்னா அங்கே இருக்கிற மீன் எல்லாம் கிளம்பி பத்ரிக்கு கிளம்பி விடுத்தான்.
அவருடைய தபசக்தி பாருங்கோ, அதனால் இந்த புஷ்கரணியில் மீன்கள் இருப்பதில்லை. அஞ்சு உள்ளுக்குள்ள அஞ்சு கிணறுகள் இருக்குது. இது அஞ்சுமே ரொம்ப விசேஷமான கிணறு. அதாவது மகர தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம், ருத்ர தீர்த்தம்னு அஞ்சு தீர்த்தம். இதற்கு பேரெல்லாம் பின்னாடி வேறு வேறையாக மாறி விடுத்தோம். இந்த புஷ்கரணி கிட்ட தான் இந்த பெருமாளை வச்சுண்டு நித்தியமாக ஆராதனை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு வந்தார் ஆத்ரேய மகரிஷி. அதே சந்தர்ப்பத்தில் திருப்பதியில் திருவேங்கடமுடையான் நித்தம் சேவிக்கக்கூடிய சுமதி அப்படிங்கிற அந்த மகாராஜா பெருமாளை சேவித்து ஒரு நாள் திரும்புகிற, அவருக்கு ஒரு ருசி ஏற்படுறது. பெருமாளை பார்த்து கேட்டாராம், ஹே பெருமாளே, ஸ்ரீனிவாசா திருவேங்கடமுடையா எனக்கு கண்ணனாக காட்சி கொடுப்பா. அவர் சொன்னாராம், நான் இங்கே ரூபம் கொண்டு எழுந்திருளிருக்கேன், உனக்கு எப்படி நான் கண்ணனாக காட்சி தருவேன். பூர்வ சமுத்திரமான கிழக்கு சமுத்திரத்தில் போய் நீ தபஸ் பண்ணு, அங்கே உனக்கு வந்து காட்சி தரேன். சுமதி மகாராஜா திருப்பதியை விடுத்தார். திருவள்ளிக்கேணி வந்தார். கைரவணி புஷ்கரணிக்கு சமீபமாக உட்கார்ந்துட்டார். தபஸ் பண்ண ஆரம்பித்தார். அவருடைய தபஸு பார்த்தோன்னால் வெகுகாலம் தபஸ் பண்ணுறார். ஒரு நாள் கண்ணை மூடி கண்ணை திறந்தால் கண்ணனுடைய காட்சி கண்டார். ஒவ்வொரு ரூபமாக பார்த்து 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 கண்ணில் அப்படியே தண்ணி வருது. அதில் அவர் பார்த்து அனுபவித்த பரிபூர்ணமான ஒரு கோலம்தான், எவ்விதமான ஆயுதம் இல்லாமல், அதாவது சம்ஹாரத்திற்கு உபயோகமில்லாத ஆயுதம். இதற்கு எதுவுமே தேவையில்லை, சிருஷ்டிக்கே நாம் எல்லாவற்றையும் வைத்துக்கொள்வோம். அதாவது எல்லாவற்றையும் செய்யக்கூடியது சிருஷ்டியையும் செய்யும் சம்ஹாரத்தையும் செய்யும் அப்படிங்கிற ஆயுதத்தை கையிலேந்து இருகரம் கொண்டு மிக அழகாக 9 அடி உயரத்திலே ஒய்யாரமாக காட்சி கொடுத்த அந்த பெருமாளே வெங்கட கிருஷ்ணன். வெங்கடமலையிலே இருந்து வந்தார், கிருஷ்ணனான காட்சி கொடுத்தார். வெங்கட கிருஷ்ணனாக சுமதி மகாராஜனுக்கு காட்சி கொடுத்த பெருமாளே மூலஸ்தானத்திலே எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். மூலவர் மிக அழகான கோலம். எப்படி தான் காட்சி கண்டாரோ அப்படியே கர்ப்ப கிரகத்திலே மிக அழகாக அந்த பெருமாளை சுமதி மகாராஜா பிரார்த்தனை செய்து கொண்டதற்கு இணங்காக இதுவரையிலே, ஏன் இக்காலம் முடியும் வரையிலே நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய கிழக்கு நோக்கிய நின்ன திருக்கோலத்திலே வேறெங்கும் நாம் காண முடியாத அழகான பார்த்தசாரதி பெருமாள் உற்சவ திருமேனியை கொண்டு தானே மூலவராக வெங்கட கிருஷ்ணனாக ஒரு கரத்திலே அழகான பாஞ்சஜன்யம் எனும் சங்கத்தை ஏந்தி கொண்டு இடது கரம் தான முத்திரையாக வரத முத்திரையாக வைகுண்ட முத்திரையாக நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய கீதாச்சாரியனாக அழகான ஒரு அருட்காட்சி. அவர் மட்டுமல்ல, சககுடும்ப சமேதராக நாம் வேறெங்கேயும் நாம் சேவிக்க முடியுமா? அருகாமையிலே ருக்குமணி பிராட்டி, அதற்கு அருகாமையிலே பலராமன், இப்புறத்திலே சாத்திகி தேரோட்டி, அதற்கடுத்தபடியாக பிரத்யுமனன், அதற்கடுத்தபடியாக அனிருத்தன், இவர்களோடு கூட உற்சவ திருமேனியாக ஸ்ரீதேவி தாயார் பூமி தேவி தாயாரோடு ஆத்ரேஜ மகரிடையோடு புறப்பட்டு வந்த பெருமாள் பார்த்தசாரதி பெருமாள். முகத்திலே வெடுக்களெல்லாம் சேர்த்து கொண்டு ஒரு பெரிய யாக யஜ்ஞம் நடந்தால் என்ன பலாபலனுண்டோ அந்த பலாபலனை இப்பெருமாளை சேவித்தால் கிடைப்பதற்குறித்தான கர்ப்ப கிரகத்திலே எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார்கள் அழகான ஒரு திவ்ய தேசம். இப்பெருமாளை சேவித்தால் என்ன பலனுண்டு என்றால், இவர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் காரண காரியம். என்னுடைய திருவடியை பற்றிக்குள் உன் எல்லாவற்றையும் நான் தீர்த்து வைத்து உனக்கு அருள் புரிகிறேன் என்று அழகாக அருட்காட்சி தரக்கூடிய பெருமாள். வேறெங்கேயும் நாம் காண கிடைக்காத ஒரு ஆச்சரியகரமான ஒரு கோலம். அழகான சுவர்ணமயமான மீசையோடு பெருமாளை நாம் இங்கே சேவிக்கலாம். வேறு எவ்விதமான ஆயுதமும் கிடையாது. இதோடு மட்டுமல்ல, இந்த திவ்யக்ஷேத்திரத்தை சேவித்தால் 5 திவ்யதேசத்தை நாம் சேவித்த பலாபலனுண்டு. என்ன காரணம் என்றால், இங்கு தனிக்கோவிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய வேதவல்லி தாயார் பிருகுமகர்ஷியினுடைய தபசுக்காக அல்லி மலரிலே இருந்து தோன்றினார். இவருடைய பெயரிலேயே இந்த திவ்யக்ஷேத்திரம் விளங்குகிறது.
அல்லி வளரிலே தோன்றிய அல்லிக்கேணி தாயார் என அழைக்கக்கூடிய வேதவல்லி தாயார். ஆகவே தனி கோவிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய தாயார், இங்கே வரக்கூடிய ரங்கநாத பெருமாளை ஸ்ரீமன்னாதர் அப்படி என்று அழைத்து, ரங்கநாதரை அழைத்து தன்னுடைய மணாலன் என அழைத்த ஒரு திவ்ய தேசம் இது. மூலஸ்தானத்தில் எழுந்தருளியிருக்கக்கூடிய ருக்குமணி பிராட்டியே மூலஸ்தானத்தினுடைய தாயாராகவும், ரங்கநாதரே பிரதான சன்னதியாகவும் இங்கே விளங்கி அருள்பாலிக்கிறது. ரங்கநாதர் விசேஷமாக அனுகிரகம் புரிகின்றார். அதே போன்று ஆலயத்தை நாம் பிரதட்சிணம் செய்தால் மேற்கு புறத்திலே தெள்ளிய சிங்கர் எனும் திருநாமத்தால் யோக நரசிம்மரை நாம் சேவிக்க முடியும். ஒரு கோவில் ஒரு ஆலயம் என்றால் அவற்றிற்கு பிரதானமான ராஜகோபுரத்தில் புறப்பாடு, வீதி கண்டறுதல், பாசுர விண்ணப்பம் ஆகியவைகளெல்லாம் ஒரு ராஜகோபுரத்தில் உண்டு. ஆனால் வேறெங்கும் காண முடியாது. இரண்டு ராஜகோபுரத்தில் இரண்டு பெருமாள், அந்த இரண்டு பெருமாளுக்கு நடைபெறக்கூடிய உற்சவங்கள் அனைத்தும் தனித்தனியாக நடைபெறுகிறது. இரண்டு துவஜஸ்தம்பம், இரண்டு ராஜகோபுரம் என்று நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு பிரக்யாதியும் பிரசித்தியும் பெற்ற திவ்யக்ஷேத்திரமே திருவள்ளிக்கேணி. மேற்கு புறத்தில் நரசிம்ம பெருமாள் மேற்கு கோபுரம் வழியாகவே எழுந்திருடுவார் உற்சவ காலங்களிலே. பார்த்தசாரதி பெருமாளோ தனக்கே உரித்தான பூர்வ திசையில் மிக அழகாக அந்த ராஜகோபுரத்தில், கிழக்கு ராஜகோபுரத்தில் எழுந்திருடுவார். வேறெங்கேயும் நாம் இதுபோன்று காண முடியாது. இதோடு மட்டுமல்ல, அழகாக அதற்கு அடுத்தபடியாக ராமனுக்கு சன்னதியை நாம் சேவிக்க முடியும், பரதனுக்கு சன்னதியை சேவிக்க முடியும். பரதனுக்கு சன்னதியை நாம் கவனித்து பார்த்தால் தெரியும், நித்திய கருட சேவையோடு கூட நாம் அனுபவிக்கக்கூடிய உன்னதமான ஒரு சன்னதியாக அமைந்திருக்கிறது. ஆகவே மிக அழகான திவ்யக்ஷேத்திரமான திருவல்லிக்கேணி எனும் இந்த திவ்யக்ஷேத்திரத்தை நாம் சேவித்தால் மூலஸ்தானத்திலே நாம் சேவிக்கக்கூடிய துவாரகாபுரி நாதனாக துவாரகை சென்று வந்த பலனும், ரங்கநாதரை சேவிக்கும் போது அரங்கம் வந்து நாம் சென்ற ஒரு பலனும், பரதனை நாம் சேவிக்கும் போது காஞ்சிபுரம் சென்று வந்த பலனும், அகோபிலம் சென்று வந்த பலன், ரிசிம்மரை சேவிக்கும் போதும் இப்படி பற்பல திவ்யக்ஷேத்திரங்களுக்கு நாம் சென்று வந்த ஒரு பலாபலனை ஒரு திவ்யதேசத்திலே அனுபவிக்க முடியும் என்று நாம் சொன்னால் திருவள்ளிக்கேணி சென்று அங்கு நாம் பிரதட்சிணம் செய்து பெருமாளை நமஸ்கரித்து வணங்கி வழிபட்டால் உண்டாக்கி தரக்கூடிய கீதாச்சாரியன் அவனுடைய திருவடியில மிக அழகாக பத்திரபுஷ்பத்தை சாற்றி நம் அத்தனை பேருக்கும் சர்வமங்கலத்தை கொடுக்கக்கூடிய ருக்குமணி மணாலனை நாம் வணங்கி போற்றுவோம், அருள் பெறுவோம். பார்த்தசாரதி பெருமாள் திருவடிகளே சரணம் சரணம் என்று நமஸ்கரிப்போம். நம் அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் கொடுக்கட்டும் எம்பெருமான். கோவிந்தா கோவிந்தா.